வணக்கங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் இந்த உலகத்தில் இருக்க வித்தியாசமான ரெஸ்டாரண்ட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட கண்டினியூவேஷனாக இந்த உலகத்திலே இருக்க வித்தியாசமான இல்லை வாக்குன்னு சொல்லக்கூடிய சாப்பாடுகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் யாராவது வாங்கி எடுத்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லப்பா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக் மீட். நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிக்கலாம், நாயெல்லாம் கூட சாப்பிடுவாங்களான்னு. ஆமாங்க, நாயும் சாப்பிட்றாங்க. நம்ம ஆசையாக வளர்க்குற நம்ம வீட்டில் ஒரு ஆளாக நினச்சி நன்றியுள்ள ஜீவனாக வளர்த்துட்ருக்க நாய்க்கறியை கூட சைனாலையும் வியட்நாம்லையும் இருக்க மக்கள் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சைனாவில் இருக்க யுலின்ற ஊரில் 2010 வருஷம் டாக் ஈட்டிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவலே வச்சு நாய்க்கறியை சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாளில் மட்டுமே மொத்தம் 10,000 மேற்பட்ட நாய்களை கொல்லப்படுறதாகவும் சொல்கிறாங்க. இதுக்காகவே அங்கே வீடுகளில் வளர்க்கக்கூடிய நாய்களை கூட அவங்க ஓனருக்கே தெரியாமல் திருடிட்டும் போயிடுவாங்களாம். அப்படி அந்த ஊர்லயே இருக்க நாய்களை செல்ல பிராணியா வளர்க்கிற மக்கள் மட்டும் இந்த டாக் ஈட்டிங் ஃபெஸ்டிவலையும் கலந்துக்க மாட்டாங்களாம், நாய்க்கறியும் சாப்பிட மாட்டாங்களாம். இப்படி நாய்க்கறியை சாப்பிட்றத பிடிக்காமலும் நாய்கள் கொல்லப்படுறத தடுக்கணும் அப்படின்ற விதத்திலையும் பல நாடுகளில் இருக்க மக்கள் இந்த டாக் ஈட்டிங் ஃபெஸ்டிவலை பேன் பண்ணியே ஆகணும்னு சொன்னாலும் சைனீஸ் கவர்மெண்ட் எந்தவித ஆக்ஷனும் எடுக்காததால தொடர்ந்து வருஷம் இந்த டாக் ஈட்டிங் ஃபெஸ்டிவல் இப்போ வரைக்கும் நடந்துட்டே தான் இருக்கு. அடுத்து பெனிஷ் ஃபிஷ். இந்த பேரை கேட்டோன்னே சும்மா அதிருதில்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபிஷ்ஷை வந்து என்னாம் ஆண்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க போய் தாங்க. இதுல எந்த வித உண்மையும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோபி லுவாக். இந்த காஃபி தான் உலகத்திலே இருக்க ரொம்ப காஸ்ட்லியான காஃபியாம். இதோட ஒரு கப் விலையே $30 வரைக்கும் விற்பாங்களாம். நம்ம ஊர்ல ஒரு சிலர் இருக்காங்க, சந்தோஷப்பட்டா காஃபி குடிப்பாங்க, கவலைப்பட்டா காஃபி குடிப்பாங்க, இவ்வளோ ஏன் தலைவலினா கூட காஃபியை தான் குடிப்பாங்க. அப்படிப்பட்ட காஃபி லவர்ஸ்க்காகவே ஸ்பெஷலா உருவாக்கப்பட்டது தான் இந்த காஃபி. ஏங்க, காஃபியில என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா இந்த காஃபில இருக்குங்க, இந்தோனேஷியா காட்டுக்குள்ள இருக்க ஒரு வகையான காட்டுப்பூனை இனம் வந்து காஃபி விதையை தான் அதோட சாப்பாடா சாப்பிடுமாம். அப்படி சாப்பிடுற காஃபி விதையெல்லாம் பாதி டைஜஸ்ட் ஆகியும் ஆகாமலும் மறுநாள் காலையில அதோட கக்கால வெளியே வருமாம். அப்படி கக்கால வந்து காஃபி விதையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போய் ஒரு நாள் முழுக்க தண்ணியில ஊற வைப்பாங்களாம். ஊற வச்ச விதைய எப்படி நார்மலான காஃபி விதையை பவுடர் பண்றாங்களோ அதே மாதிரியே இந்த கக்கா காஃபி விதையும் பவுடர் பண்ணிடுவாங்களாம். அப்படி வர பவுடர்ல போடுற காஃபி தான் இந்த உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான காஃபியாம். இப்ப சொல்றேங்க, காஃபி லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா போய் இந்த கக்கா காஃபியை குடிங்க, பாப்போம். அடுத்து கவுஜினா. கேக்குறதுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, தாய்லாந்துல இருக்க மக்கள் தான் இதை அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்களாம். நம்ம ஊர்ல எல்லாம் வந்து மாட்டுக்கறி சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சுத்த, இன்னொரு பக்கம் சாப்பாடு எங்களோட உரிமை, நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கும்பல் சாப்பிட்டு தான் இருக்காங்க. இப்படி நம்ம ஊர்லயும் சரி வெளிநாடுகள்லயும் சரி எங்கெல்லாம் மாடு சாப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் மாட்டோட வெஜினாவை அவாய்ட் பண்ணிடுவாங்க, சமைக்கவே மாட்டாங்க. ஆனா தாய்லாந்துல இருக்க மக்கள் இருக்கிறதுலே மாட்டோட வெஜினா தாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதுதான் ஹெல்தியும் கூடன்னு சொல்லி அதை விரும்பி சாப்பிடுறாங்களாம். இதை கேட்கறதுக்கே உங்களுக்கு வாக்குன்னு இருக்குல்ல. ஆனா இதை விட வாக்கு வாக்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபுட் இருக்குங்க. அதே தாய்லாந்துலயும் சைனாலையும் இருக்க மக்கள் வந்து யாக் அதாவது காட்டெருமையோட ஆணுறுப்ப சமைச்சு சாப்பிடுவாங்களாம். எதுக்குன்னு கேட்டா அதை சாப்பிட்டோம்னா ஆண்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதை சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா டாக்டர் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சயின்டிபிக்கா இதுக்கு எந்த ப்ரூவும் இல்லைங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க சாப்பிடாதீங்கன்னு சொன்னாலும் எங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கு நாங்க சாப்பிடுவோம் சொல்லி இன்னொரு பக்கம் அந்த மக்கள் சாப்பிட்டு தான் இருக்காங்க. அடுத்து டாரண்டுலா ஸ்பைடர். நாமெல்லாம் சின்ன வயசுல ஸ்பைடர்மேன் படம் பார்த்துட்டு நம்மளையும் ஸ்பைடர் கடிச்சா நாமளும் ஸ்பைடர்மேனா மாறிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்பைடர் எடுத்து கையில எல்லாம் வச்சிட்டு இருப்போம். ஆனா கம்போடியால இருக்க மக்கள் ஒரு படி மேல போய் அந்த ஸ்பைடரையே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஆரம்ப காலகட்டத்தில் வறுமையின் காரணமா வேற வழியே இல்லாம இந்த டாரண்டுலா ஸ்பைடரை வறுத்து சாப்பிட ஆரம்பிச்சவங்க காலம் போக போக அதோட டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சு போய் அதை விரும்பியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம்.
நம்ம ஊர்லலாம் கோழிக்கு அப்படின்ட்டு ஒரு பண்ணை இருக்கும் தெரியுமா, அதே மாதிரியே அங்க டாரண்டுலா ஸ்பைடருக்குன்ட்டு ஒரு பண்ணையே வச்சு அங்க கறிக்காக மட்டுமே ஸ்பைடர் வளர்த்து அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ல போய் விற்பனையும் செய்வாங்களாம். அப்படி பண்ணையிலேயே ஸ்பைடர் இல்லைன்னா அங்க பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள போய் ஸ்பைடரை புடிச்சிட்டு வந்தாவது சமைச்சு சாப்பிடுவாங்களாம். இப்படி ரோட்டு கடையில இருந்து ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் இந்த ஸ்பைடர்ல செஞ்ச சாப்பாடு கிடைக்குமாம். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்பைடர் வந்து சிக்கன் மாதிரியே இருக்குங்க அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இல்ல இது ஃபிஷ் மாதிரியே இருக்கும் அப்படின்ட்டு சாப்பிட்ட எல்லாரும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே உங்களுக்கு இது என்ன டேஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உடனே கம்போடியா போங்க, சாப்பிட்டு பாருங்க. அடுத்து பலுட். இது பிலிப்பைன்ஸ் நாட்டோட ஃபேமஸான சாப்பாடுங்க. நம்ம ஊர்லாம் முட்டையை வச்சு ஆம்லெட் செய்வோம், ஹாஃப் பாயில் செய்வோம், கலக்கி போடுவோம், முட்டை பொடி மாஸ் பண்ணுவோம். ஆனா பிலிப்பைன்ஸ்ல இந்த பலுட் தான் ரொம்ப ஃபேமஸா. அப்படி என்னங்க நம்ம ஊர்ல செய்ய முடியாததை அங்க செய்ய போறாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆமாங்க, நம்ம ஊர்ல செய்யணும்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு டிஷ் தான் இந்த பலுட். வாத்து இல்ல கோழியோட முட்டையை எடுத்து 21 நாள் அந்த முட்டைக்குள்ள இருக்கிற கரு வளர்றதுக்காக அதை அடையும் வைப்பாங்களாம். அப்படி அந்த முட்டைக்குள்ள இருக்கிற கரு வளர்ந்த உடனே அந்த முட்டையை எடுத்துட்டு வந்து அதை உடைச்சு அது உள்ள இருக்கிற லிக்விட அப்படியே பச்சையா குடிப்பாங்களாம். அது உள்ள பாதி வளர்ந்த கருவையும் அப்படியே சமைக்காம பச்சையா சாப்பிடுவாங்களாம். இதை சாப்பிட்ட சிலர் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்பவும் டேஸ்டா இருக்கும், அதை விட அந்த உள்ள இருக்கிற கரு ரொம்ப சாஃப்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு எக்ல வரா இருந்தா இந்த பலூட்டை சாப்பிடுங்க, பாப்போம். அடுத்து ஷிராக்கோ. இத ஜப்பான்ல இருக்க மக்கள் தான் அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்களாம். நாமெல்லாம் ஃபிஷ் சாப்பிடுவோம், அதோட எக் கூட ஒரு சில சமயம்ல சாப்பிடுவோம். ஆனா ஜப்பான்ல இருக்க மக்கள் ஃபிஷ்ஷோட ஸ்பெர்ம் தான் அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்களாம். ஒரு ஃபிஷ்ஷை எடுத்து அதோட ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணி அதை சமைச்சும் இல்லைனா பச்சையாகவும் சாப்பிடுவாங்களாம். இது அங்கே இருக்கக்கூடிய ரோட்டு கடையிலேருந்து 5-star ஹோட்டல் வரைக்கும் ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கக்கூடிய ஃபுட்டாம். ஃபிஷ்ல இருக்க அதே ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட ஸ்பெர்ம்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெர்மை கூட விட்டு வைக்காம சாப்பிட்றாங்க. ஒரு சில சமயம்ல இந்த ஸ்பெர்மை மட்டும் தனி ஃபுட்டாக சாப்பிடுவாங்க. ஒரு சில சமயம்ல வந்து இந்த ஸ்பெர்மை வேற ஒரு ஃபுட்டோட மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடுவாங்களாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபிஷ்ஷோட எந்த பார்ட்டையும் வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த ஸ்பெர்மை சாப்பிடுறாங்களோ என்னமோ தெரியல. அடுத்து கிராஸ் ஊப்பர் பாப்கார்ன். நீங்க யோசிக்கலாம், என்னது கிராஸ் ஊப்பர்ல பாப்கார்னா? ஆமாங்க, நம்ம எல்லாம் சாப்பாடுல தெரியாம ஒரு பூச்சி விழுந்துட்டாலே அந்த சாப்பாட அப்படியே சாப்பிடாமலே போட்டுருவோம். ஆனா தாய்லாந்துல பூச்சியவே ஒரு சாப்பாட சாப்பிடுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன், அங்க இருக்க வெட்டுக்கிளி எல்லாம் புடிச்சிட்டு வந்து அதை அப்படியே ஃப்ரை பண்ணி ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடுவாங்களாம். ஒரு சிலர் வந்து அதுல மசாலா எல்லாம் போட்டு அதை ஒரு சாப்பாடாவும் சாப்பிடுறாங்களாம். இன்னும் சிலர் வந்து அதை அப்படியே பாப்கார்ன் மாதிரி செஞ்சு கிராஸ் ஊப்பர் பாப்கார்னாவும் சாப்பிடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம தியேட்டர்ல படம் பார்க்கலாம் போறோம், அங்க போய் பாப்கார்ன் வாங்கும்போது நார்மல் பாப்கார்னுக்கு பதில் இந்த கிராஸ் சூப்பர் பாப்கார்ன் இருந்தா எப்படி இருக்கும்? வா! இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஃபுட்லயே எந்த ஃபுட் உங்களை வாந்தியே எடுக்க வச்சிருச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த ஃபுட்டை நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.